ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமன்சன் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரமிளகாய் சட்னி பவுடர். இப்போ சட்னி பவுடர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சட்னி பவுடர் செய்கிறக்கு 1/2 கிலோ நடக்கல் எடுத்துருக்கோம். அதை ஒரு ஃப்ரை பேனில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சூடாகிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடாகிடுச்சு, இதையே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே ஃப்ரை பேனில் பொட்டுக்கடலை 1/2 கிலோ சேர்த்துருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா சூடாயிருச்சு, இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் சூடாயிருச்சு, 3 பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடயே 1 கொட்டை புளியும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். பூண்டும் புளியும் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இது கூடயே துருவி வச்ச 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஈரப்பதம் போக வறுத்து விட்டுக்கலாம். தேங்காய் இப்போ வறுபட்டுருச்சு, இது கூடயே நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொப்பரை தேங்காய் கிடைச்சா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுத்து விடுங்க. உப்பு சேர்த்து வறுக்கையில் மிளகாவோட காட்டு வெளியே வராது. இது 1 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நடக்கலை பொட்டுக்கடலை கூடயே இந்த தேங்காயும் போட்டுட்டோம். இதெல்லாம் நல்லா ஆறட்டும், நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டோம், இந்த அளவு இருக்கணும். இப்போ சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு, இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்க அடுப்பில் ஃப்ரை பேன் வச்சுருக்கோம், ஆயில் விட்டுருக்கோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு, நமக்கு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய், 1 குத்து கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை வறுத்து விடுங்க. உளுந்தம்பருப்பு வறுபட்டுருச்சு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்ச சட்னி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இந்த பவுடர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாம் நல்லா கலந்துருச்சு, நம்ம சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வெளியே இருந்ததுன்னா 10-15 நாள் தாங்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1.5 மாதம் வரைக்கும் கேரண்டியாக தாங்கும். தேவைப்படும்போது உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சட்னி பவுடரை போட்டு தண்ணி ஊற்றி கலந்தோம்னா நம்ம சட்னி ரெடி.